Sachin Tendulkar பத்தி ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. ஏனா சச்சின் டெண்டுல்கருக்கான அந்த ரெனால்ட்ஸ் ஆட் வந்து அது எப்படி சச்சின் டெண்டுல்கர் பண்ண போறாருன்ற மாதிரி இருக்கறப்போ நீங்க எவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணீங்க? It was around 2007 okay 6 ஓகேங்களா. சோ நான் வேலை பார்த்துட்டு இருந்தது அவங்க actually I'll mention the company name also. So என்னாச்சு அப்படினா அந்த டீம்ல இருந்து எங்களுக்கு ஒரு கால் வருது. பேசிக்கலி எப்படினா செலிபிரிட்டி ஆட்ஸ்ல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள். பட் ஜெனரலா சின்ன கம்பெனி அப்படினா சொல்லிடுவாங்க இவங்க ஒரு செலிபிரிட்டியாக பாருங்க அப்படி சொல்லி கொஞ்சம் மேஜர் லெவல் போகும்போது சத்தமே வராது ஏதாவது ஒரு மூணு பேரை மட்டும் கூப்பிட்டு சொல்லுவாங்க அவங்களோட வைஸ் பிரசிடென்ட் இருப்பார் அவங்களோட மார்க்கெட்டிங் ஹெட் இருப்பார் எங்கள் டீம்லேருந்து ஒரு ரெண்டு பேர் தான் இருப்போம் மொத்தமாக அந்த ஒரு எம்டி ஒரு 5 பேருக்கு தான் தெரியும் சைன் பண்ணுற வரைக்கும் இவர் சைன் பண்ண போகிறோம் இது ஓகேயா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் அது போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சச்சின் கூட ஒர்க் பண்ணுறதுன்னா ரொம்ப சாந்தமான அது தெரிஞ்ச விஷயம் ஜெர்க்கே இருக்காது ஃப்ளோரில் ஜெர்க்கே இருக்காது சச்சின் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன ஃப்ளோரில் பார்த்தது அப்படின்னா வந்தாருன்னா ஃப்ளோரு அவர் உட்காருவார் கேரவன் போயிடுவார் ஒரே ஒரு விஷயந்தான் அவருக்கு வந்து பிடிச்ச விஷயங்க குழந்தைங்க ஏதாவது கேட்டால் குழந்தைங்கிட்ட மட்டும் தான் பேசுவார் ஃப்ளோரில் கிட்ஸ்கிட்ட இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷூட்டிங்கில் சில விஷயம் நடந்தது சொல்கிறேன் அவர் ஷூட் முடிச்சுட்டு கேரவன் போயிட்டு பேக் பண்ணி கிளம்பணும் ஓகே ஸோ இப்போ ஷூட்டுக்கு இது ஸ்கூல் ஷூட் தானே அந்த குட்டி பசங்களாம் நிறைய பசங்க இவனு எல்லாரும் வெளியே நின்றுட்டு கத்துவானுங்க கேரவனுக்கு வெளியே அவர் வந்து எல்லாரும் கூட கையெழுத்து போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவார் அவர் என்னென்னா எல்லாம் பேக் வண்டியில் ஏறிலாம் போயிட்டார் சண்டே ஒரு டைம் வண்டியில் ஏறி வண்டி கிளம்பிடுச்சு நிறுத்தி திரும்ப வந்து இல்சே ஒன் ஃபோட்டோ அப்படிம்பாரு ஸோ ஒத்தவன் எல்லாரும் கும்பலாக நின்றும் அந்த அது சச்சின் டெண்டுல்கரை பற்றி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் கிட்ஸ் கிட்ஸ் கிட்ட ரொம்ப கிட்ட அவ்வளோ ஆர்வமாக அன்பாக இருப்பார் அதுதான் அவருடைய அதுதான் அவருடைய நேச்சர் அவருடைய அந்த ஆக்ரோஷமான ஆட்டங்களை நம்ம பார்த்திருப்போம் ஃபீல்டில் பட் கிரவுண்ட்ல அப்படி இருக்காது ஆனா வந்து அந்த செட்ல அந்த ஃப்ளோர்ல வந்து அவர் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு விஷயம் குட் மார்னிங் blacksheep தினம்தோறும் காலை 7 மணிக்கு நேரலை காணத் தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Value OTT ஆப்பில்